வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் பூந்தோட்டம் கிராமத்தில் வசித்து வரேன். என் பேர் தியாகராஜன். நான் இந்த வருஷம் இயற்கை விவசாயத்தில் சீரக சம்பா பயிரிட்டிருக்கேன். இந்த சீரக சம்பா நெல் பயிரிடுவதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரக சம்பா உடைய வயது பார்த்திங்கன்னா 124லேருந்து 134 அறுவடை பண்ணலாம். இந்த நெல் வந்து ஏன் சீரக சம்பான்னு பேர் வந்துன்னா, சீரக மாதிரி சிறு அளவில் வந்து சிறுசாக இருக்கும். இது வெண்மை, இந்த அரிசி வந்து வெண்மை நிறமாக இருக்கும். ஸோ இந்த சீரக சம்பா பயிரிடுதலை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். இதை வந்து விதை விட்டோன்னு 12லேருந்து 15 நாளில் நீங்கள் வந்து நாற்றை பறித்து நடலாம். இல்லை, நான் இந்த வருஷம் நடவு பண்ணல, நேரடி விதைப்பு பண்ணியிருக்கேன். இந்த சீரக சம்பா ஒரு ஏக்கருக்கு வந்துங்க 5 கிலோ விதைகள் போதுமானது. இது எப்போதும் நம்ம வயலை வந்து நடவுக்கு தயார் செய்கிற மாதிரி தயார் செஞ்சு இதை வந்து மூன்று நாள் விதை உரைச்சிலேருந்து மூன்றாம் நாள் வந்து மூணாம் கொம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மூணாம் கொம்பு வந்து நீங்கள் விதையை வந்து வயலில் தெளிச்சிடலாம். பரவலாக 5 கிலோ ஒரு ஏக்கர் தெளிச்சிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. தெளித்த பிறகு நீங்கள் அடியோரமாக ஒரு 15ஆம் நாள் 18ஆம் நாள் அடியோரமாக 25 கிலோ வேப்ப புண்ணாக்கும் 25 கிலோ கடலை புண்ணாக்கும் நீங்கள் கலந்து போட்டால் போதும். அதுக்கப்புறம் 40ஆம் நாள் ஒரு பஞ்சகாவியம் ஒரு டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதுமானது. இடையில் நான் வந்து அமிர்த கரைசலில் வந்து விட்டுருக்கேன். அமிர்த கரைசல் எப்படி விட்டேன்னா, மடை வழியாக விடலை. மடை வழியாக விட்டால் ஒரே பகுதியில் வந்து வளர்ச்சி அதிகமாகும், எல்லா பகுதியும் பரவலாக கிடைக்காது. அதனால் ஒரு 100 லிட்ரு அமிர்த கரைசலை வாளியில் முண்டு பட்டம் பட்டமாக தெளிப்பேன். அது அந்த மாதிரி தெளிக்கும்போது பரவலாக அது கிடைக்கும். இந்த அமிர்த கரைசல் கொடுக்குறதுனால நுண்ணுயிர்கள் அதிகமாகும், மண்புழுகளும் வயலில் அதிகமாகும். இது மண்ணில் உள்ள சத்துக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த அமிர்த கரைசல். அடுத்ததாக வந்து 2 முறை நான் பஞ்சகாவியம் பயன்படுத்தியிருக்கேன். 30ஆம் நாள் ஒரு முறை பஞ்சகாவியம் அடிக்கிறது கொடுத்துருக்கேன். அதுலேருந்து 60ஆம் நாள் ஒரு தடவை பஞ்சகாவியம் கொடுத்துருக்கேன். அதுவே போதுமானது. இடையில வந்து அமிர்த கரைசல் வாரத்துக்கு ஒரு முறை அமிர்த கரைசல் கொடுப்பேன். இந்த இது கொடுத்தாலே இந்த இடுபொருள் போதுமானது. இந்த பயிர் பாருங்கள், ஒரு 3 அடி வளரும். 3 அடி இல்லை 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து சாயாது, மழை பெஞ்சாலும் சாயாது. நீங்கள் கருது முத்துன பிறகும் இது சாயாது. ஏன்னா இதோட நெல்லோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது சாயாது. இந்த நெல்லை வந்து எல்லோரும் பயிரிடலாம். களிமண் பாங்கான நல்லா செம்மண் பகுதியில் இது நல்லா வரும். கொஞ்சம் களிமண் கலந்துருந்தால் நல்லா வரும். இது பரவலாக வந்து தஞ்சை, திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களில் நிறையா பயிரிடுறாங்க. இது சம்பா பட்டத்துலேயும் பயிரிடலாம், குறுவை பட்டத்துலேயும் பயிரிடலாம். சம்பா பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் லாஸ்ட்டில் வர விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி குறுவையிலையும் நீங்கள் வந்து இந்த நெல்லை பயிரிடலாம். இந்த சீரக சம்பா அரிசியை நம்ம எப்படி சாப்பிட்லானுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சீரக சம்பா அரிசி வந்து வெண்மை நிறத்தில் சீரக அளவோட சிறுசாக இருக்குங்க. இது வந்து சாதமாகவும் சாப்பிட்லாம், பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது பிரியாணிக்கு வந்து சிறந்த அரிசியாக இருக்கும். இதை வந்து மதுரை சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இது பிரியாணிக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த அரிசி வந்து நோய் விட்டுருக்கும்போது, காய்ச்சல் சளி இருக்கும்போது இந்த அரிசியை வந்து கஞ்சா வச்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக காய்ச்சலும் சளியும் குணமாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த அரிசி. இதோட மருத்துவ பயனில் பார்த்தீங்கன்னா, இது வந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதனால தான் இது சீரக சம்பானம் வந்து சீராக வச்சுருக்கோம். இரத்த ஓட்டத்தை கண் பார்வை, அதாவது கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பை வந்து பாதுகாக்கும். இதனால் கண் பார்வை தெளிவுபடுத்தும். இன்னொரு பயன் பார்த்தீங்கன்னா, இந்த அல்சர், வயிற்றுப்புண், தொண்டைப்புண், வாய்ப்புண் இதை வந்து குணப்படுத்தும். இந்த இப்போ நான் இந்த வருஷம் 1 ஏக்கர் நான் பயிரிட்டிருக்கேன். இந்த நெல்லை வந்து அரிசியாக மாற்றி அரிசியாக கொடுக்குறேன். மீதி விவசாயிகளுக்கு, எல்லா விவசாயிகளுக்கும் விதை நெல்லாம் கொடுக்குறேன். தமிழ்நாடு பூரா கொரியர் சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கிறேன். தேவைப்படும் விவசாயிகள் என்னுடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். அரிசியாகவும் கொடுக்குறேன் நான், மதிப்பு கொடுத்து தான் கொடுக்குறேன். ஸோ வந்து இதை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.